இந்தியாவில் உள்ள ஆப்பிள்களின் மேல் தோலை சுகண்டி பார்த்தால் அதன் மேல் மெழுகு படலம் இருக்கும். ஆனால் இலங்கையில் உள்ள ஆப்பிள்களின் மேல் தோலை சுகண்டி பார்த்தால் மெழுகு படலம் இருக்காது. அதன் காரணம் என்ன என்பதை பார்க்க போகின்றோம். மிகவும் சுவாரஸ்யமான விடயம். அதற்கு முன் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். ஆப்பிளின் விதையில் விஷத்தன்மை இருக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த ஆப்பிளின் விதையை சாப்பிட்டால் மனிதனின் சிறுநீரகத்தை செயலாக்க செய்ய முடியும் என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். சரி, மீண்டும் நாங்கள் விடயத்துக்கு வருவோம். ஏன் இந்தியாவில் விற்கப்படும் ஆப்பிள்களின் மேல் தோலில் மெழுகு படலம் உள்ளது, இலங்கையில் உள்ள ஆப்பிள்களின் மேல் தோலில் ஏன் மெழுகு படலம் இல்லை என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். ஆப்பிள்களின் மேல் தோலில் மெழுகு படலத்தை பூசுவதன் மூலம் இந்த ஆப்பிள்களை நீண்ட நாட்களுக்கு பழுதடையாமல் பாதுகாக்க முடியும். இதனால் இந்தியாவில் விற்கப்படும் ஆப்பிள்களின் மேல் தோலில் மெழுகு படலம் பூசப்பட்டிருக்கும். இலங்கையில் விற்கப்படும் ஆப்பிள்களின் மேல் தோலில் ஏன் மெழுகு படலம் பூசப்பட்டிருக்கவில்லை என்பதை பார்க்க முதல் சில விடயங்களை சொல்லிக்கொள்கின்றேன். இந்தியாவில் விற்கும் நூடுல்ஸ்களுக்கு முட்டை போட்டு அந்த நூடுல்ஸை தயாரிக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் விற்கும் நூடுல்ஸ்கள் அனைத்தும் முட்டை போடாமலே தயாரிக்கின்றார்கள். இந்தியாவில் விற்கப்படும் பெலிட், அதாவது இடுப்பு பட்டி, மற்றும் சப்பாத்து, அதாவது ஷூ, இவற்றெல்லாம் சில நேரங்களில் மிருகத்தின் தோலால் ஆக்கப்பட்டவையும் விற்கப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் தயாரிக்கப்படும் இடுப்பு பட்டி, அதாவது பெலிட் அல்லது சப்பாத்து, அதாவது ஷூ, இவையெல்லாம் பிளாஸ்டிக் அல்லது செயற்கை இழப்பர் அல்லது பொலிமரால் தயாரிக்கப்பட்டவை. இந்திய தேசமானது மாட்டிறைச்சியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இந்தியாவில் பசுக்களை கூட உணவாக கொண்டுகின்றார்கள். இலங்கையில் பசுவை கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து மாட்டிறைச்சியை இறக்குமதி செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கும் ஆப்பிளின் மேல் பூசப்பட்டுள்ள மெழுகுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், சம்பந்தம் இருக்கின்றது. இலங்கை ஒரு உயிர்மய நாடு, அதாவது அதிகமான மக்கள் வெஜிடேரியன்ஸ், அசைவ உணவுகளை விரும்பாதவர்கள். ஆனால் இந்தியா ஒரு நான் வெஜிடேரியன் கண்ட்ரி, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் சொல்ல முடியாது, பெரும்பான்மையான மக்கள் அசைவ உணவுகளையே உண்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையுள்ள மக்களே சைவ உணவுகளை உண்கின்றார்கள். இதற்கும் அந்த மெழுகு பூசுவதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? சம்பந்தம் உள்ளது. இந்த மெழுகானது எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றது என்றால், மசகு எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுறது. அதாவது பூமியின் ஆழத்திற்கு சென்று அங்குள்ள மசகு எண்ணெய்களை கொண்டு வந்து அதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதுதான் பல பொருட்கள், பெட்ரோல், மண்ணெண்ணெய் மற்றும் தேர். அதுபோல இந்த மெழுகும் அங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மசகு எண்ணெய்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று பார்த்தோமானால், நீண்ட காலத்துக்கு முன்னே இறந்த உயிரினங்கள் அல்லது இறந்த தாவரங்கள் ஆழத்திற்கு சென்று அவைகள் மக்கி பின்னாட்களில் கனகாலங்களுக்கு பின்னர் அவைகள் மசகு எண்ணெயாக மாற்றம் அடைகின்றன. எனவே இந்த மெழுகானது, இந்த ஆப்பிள் மேல் பூசப்பட்டிருக்கும் இந்த மெழுகானது சில நேரம் விலங்கிலிருந்து பெறப்பட்டதாக கூட இருக்கலாம். இதன் காரணத்தால் தான் இலங்கையில் இப்படியான ஆப்பிள்கள் விற்கப்படுவதில்லை. 2001 இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆப்பிள்கள் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது. அப்போது அந்த ஆப்பிள் மேல் மெழுகு படலங்கள் பூசப்பட்டிருந்தது. பின்னாட்களில் உணவு பாதுகாப்பு துறையினால் இவை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஆப்பிள்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டு விட்டன. இப்போது இந்தியாவிலிருந்து ஆப்பிள் இறக்குமதி செய்யப்படுவதில்லை. ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து ஆப்பிள்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. நன்றி நண்பர்களே.